நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? செருப்பு கட்டி அவனை அடிப்ப சீமான், எழுதி வச்சுக்கோ, செருப்பு கட்டி அவனை அடிப்ப, அது மட்டும்தான் உனக்கு மிச்சம். வணக்கங்க, இணையதளங்கள் ஃபுல்லா சீமானை வச்சு நல்லா ரசிகர்கள்லாம் செஞ்சுனுக்குறாங்க. குறிப்பா அதுல விஜய் ரசிகர்கள் அட்டகாசமா பண்ணி செஞ்சுனுக்குறாங்க அவரை. ஏன்னா முன்னாடி வந்து சீமான் வந்து என்ன சொன்னாருங்க, அன்பு தம்பி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்து ஆதரிப்பான்னு முன்னாடி சொன்னார். ஆனால் அதே வாயி இன்னைக்கு விஜயும் அரசியலுக்கு வந்தால் அடிப்பேன், அதாவது ரஜினி கமல் அடிக்கிற அடியில் எந்த நடிகனும் வரக்கூடாது, எவன் வந்தாலும் அடிப்பேன் அப்படின்னு மக்கட்டத்தனமாக பேசி எல்லாருடைய ரசிகரையும் பகச்சு நிற்கிறாரு சீமான். இப்போ அவர் எங்கே போனாலும் அவர் கழுவி 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 ஊற்றி நிற்கிறாங்க. இணையதளத்தில் சொல்லவே தேவலை, இவரோட இதுதான். நேற்று எப்போ அவர் அந்த வாயை விட்டாரோ அதுலேருந்து இவரை வச்சு செய்கிறாங்க, அட்டகாசமாக பண்ணின்னு இருக்கிறாங்க. சீமானை பிடிக்காதவங்களாம் அப்படியே ஜாலியாக பொழுதுபோக்காக ஓடி நிற்குது. சீமானுங்க எல்லாரையும் தான் பிடிக்காது, அந்தாலும் யாரை தான் பிடிக்கும்னு சொல்லுங்கள், யாருக்குமே பிடிக்காது. அவர் கூட ஒரு 40 பேர் 40 பேர் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு மட்டும் பிடிக்கும். அவங்க கூட எது காசு கோசம் இருக்கிறாங்களுக்கு, அவர் எதாவது டெய்லி கொடுக்குறாரு பிள்ளைக்குது, அதனால எதுக்குறாங்களுக்குது. அவருக்குன்னு உயிரை கொடுக்குறாரு யார் இருக்கிறாவோ, அவருக்குன்னு ஆதரிக்கிறது யார் இருக்கிறா, ஒருத்தவங்க கூட கிடையாதுன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. நல்ல வேலை, அதாவது வந்து விஜய் ரசிகர்கள் ஒரு 4 பேர் ஓட்டு போடலாம்னு நினச்சிருந்தாங்களாம், இப்போ விஜய் ரசிகரையும் பகச்சிங்கன்னு அந்த கிடைக்கிற 4 ஓட்டையும் கிடையாது, இப்படி இப்படி பண்ணிட்டாரு சீமான். என்னதாங்க உண்மையிலுமே சீமானுங்கிறத இணையதளத்தில் எல்லாம் கேட்டுன்னு வராங்க, அதை அப்படியே உங்ககிட்ட கேட்குறேன். சீமானுக்கு என்னதான் ஆச்சு, முழுக்க முத்தி போச்சா இல்லை என்ன அப்படியா கேட்குறாங்க. ஏன்னா மாற்றி 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 எதை எடுத்தாலும் மாற்றி 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 பேசுறது. ரஜினி அவர்களும் முன்னாடி நடிக்கவே கூடாது, படம் ஓடல, ஓடாது கண்ணா, எந்த படமும் ஓடாதுன்றாரு. ஆனால் அவரே நேற்று வந்து ரஜினியை நடிக்க சொல்லுங்க, 10 வருஷம் ஆனாலும் அவர் சினிமாவில் நடிச்சுன்னு விட்டோம், ஆனால் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்றார். என்ன கிணத்தனமான பேச்சாகுது. கமல் அவர்களை கட்சி ஆரம்பித்து நேரடியாக போய் சந்தித்து என்னுடைய சகோதரர் என் உயிர் அவர் அவருக்குத்தான் என் ஆதரவுன்னார். ஆனால் அதே வாயி இப்போ கமலையும் சேர்ந்து அடிப்பேன் அப்படின்னு சொல்லிடுறார். இப்படிங்க ஒரு மனுஷன் மாற்றி 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 பேசுறது, ஒரு 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 கருத்தில் தன்னுடைய கருத்தில் வந்து நிலையாக இருக்கணும். மற்ற கட்சியினர்லாம் சும்மா சொல்லப்பட, சில கட்சியினர்லாம் அவங்களுடைய கருத்தில் நிலையாக இருக்கிறாங்க, ஒரு சில இதில் மாற்றங்கள் வருது. ஆனால் இவர் நிமிஷத்துக்கு நிமிஷத்தை மாறுறாரு, இவர் என்னதான் இவர் ஜென்மம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சரிங்க, நீங்கள் எல்லாரையும் கேட்டீங்க சினிஃபீல்டுலேருந்து வந்தால் உதவிப்பான்னு, இதில் ஒரு லாஜிக் வேணாம், ஒரு குழந்தைக்கு கூட இல்லாத லாஜிக்கு கட்சி ஆரம்பிச்சு நடத்துகிற சீமானுக்கு ஏன் தெரியல? நீ எங்கேருந்து ஏன் வந்த, நீ எங்கேருந்து வந்த சீமான், எங்கேருந்து வந்த செவ்வாய் கிரகத்துலேருந்து வந்து குதிச்சிட்டியா, அப்படியே அப்படியே புசுக்குன்னு குதிச்சிட்டியா? நீ சினிமாவிலேருந்து தானே வந்த, இத்தனைக்கும் நீ எந்த வெற்றி படமும் நீங்கள் கொடுக்கல, எல்லாம் ஃபெயிலர் படம், சீமானாலே யாருன்னு தெரியாது. இப்போ கூட இன்னும் சினிமாவில் வந்து வந்தால் நடிகரை திட்டுறீங்க, இப்போ கூட நீங்கள் ஏதோ ஒரு படம் ஒன்று நடிச்சு 2 ஷோ கூட ஓடல, தவம் அப்படின்னு ஒரு படம், அப்படி கம்புலாம் சுற்றின்னு அப்படி வீர வசனம்லாம் காட்டினீங்க அந்த படத்தில், சுத்தமாக ஓடலை அந்த படம். அப்போ நீங்கள் எதுலேருந்து வந்தீங்க, என்ன பண்ணி நிற்கிறீங்க இது வரைக்கும்? நேற்று வரைக்கும் சினிமாவில் நடிச்சிருந்த ஆள் தானே வந்துட்டு இப்போ சினிமாவிலேருந்து வந்து தான் இப்போ அரசியல் கட்சி ஆரம்பித்து நோட்டா கூட சண்டை போட்டுருக்கிறீங்க. நோட்டாவே தாண்டலை, டெபாசிட் அமௌண்ட்டு ஒரு வாட்டி கூட உங்கள் ஆளுங்க முதல் கொண்டு எல்லாருமே கட்டின டெபாசிட் அமௌண்ட்டை திரும்ப வாங்கலை, எல்லாத்தையும் டெபாசிட்டே கொடுத்துட்டு வந்துட்டீங்க நீங்கள் உள்பட. எதுக்கு இந்த வீரவசனம் பேசிங்கன்னு கிடைக்கிற ஒரு 4-5 ஓட்டை கூட கெடுத்துக்கிறீங்க. ஏதோ ரஜினி அவர்கள் வந்து நல்ல டைப்பு, நல்ல ஒரு ஒரு நல்ல குணம் உள்ளவர், அதனால நீங்கள் தான் தப்பிச்சிட்டிங்க. ரஜினி அவர்கள் மட்டும் உங்களை மாதிரி கொஞ்சம் அவருக்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க, அவர் 2% இப்படி கொஞ்சம் அப்படி கையை காமிச்சார்னு வச்சுக்கோங்க, அவர் கொஞ்சம் வார்த்தையை வேற மாதிரி விட்டு கவனிங்களா கண்ணுங்களா, நம்மளை திட்டங்களை கொஞ்சம் கவனிங்களா கண்ணுங்களான்னு சொன்னான்னு வச்சுங்க, நீங்களாம் எந்த திசையில் இருப்பீங்கன்னே தெரியாது சீமான். ஆமாம், நீங்களாம் எந்த திசையில் இருப்பீங்கனே தெரியாது, எங்கேயும் வாழ முடியாது உங்களால். ஆனால் பாருங்க ரஜினி அவர்கள் பார்த்தீங்களா, உங்களை ஃபஸ்ட்டு ஒரு மனுஷன் லிஸ்ட்லேயே சேர்க்கலை, ஒரு எதிரி லிஸ்ட்டில் சேர்க்கறதுக்கு கூட ஒரு அது அதுக்கும் ஒரு தகுதி வேணும்னு சொல்லுவாங்க.
உங்களுக்கு சத்தியமான தகுதியே கிடையாது. நீங்கள் அந்த தகுதியை வர வச்சுக்கிறது தான் மழை கூட மோதுறீங்க. நீங்களாம் மடு மழை, ரஜினிலாம் மழை. சினிமாவில் வந்து எப்படி எத்தனை வருஷம் சாதிச்சு எத்தனை ரசிகரவர் வந்து அடைஞ்சிருப்பார், எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பார். நீனும் வந்து எல்லாம் தோல்வி படம் எல்லாம் மட்டமான படத்தை கொடுத்துட்டு வந்து தையா தக்கா தையா தக்கான்னு ஒரு ரெண்டு நிமிஷம் போய் பிரபாகரன் அவர்களோட போய் ஃபோட்டோ எடுத்துன்னு வந்துட்டு அதான் எல்லாருமே சொல்லி சொல்லி சிரித்தாங்க. வைகோ அவர்கள் உங்களை பற்றி அவ்வளோ சூப்பராக சொல்லி கழுவி ஊற்றினார். ராஜகிரண் அவர்கள் உங்கள் கூட வந்த இயக்குனர்லாம் வந்து நாங்கள் போய் ரெண்டு நிமிஷம் பேசிட்டு தான் வந்து ஃபோட்டோ எடுத்துன்னு வந்தோம். அதே மாதிரி அவரும் ரெண்டு நிமிஷம் தான் பேசினார், மற்றபடி அவர் ரொம்பலாம் பேசவே இல்லைன்னு அப்படின்னு சொன்னாங்க. எதுவும் வாழ்நாள் ஃபுல்லாக இன்னும் வந்து பிரபாகரன் அவர்கள் கூட வாழ்ந்த மாதிரி எப்படி இந்த அளவுக்கு புருடா விட்டு வாழ்ந்து நினைக்கிறீங்க? ஆனால் புருடா விட்டு உங்களையும் மதித்து பல கோடியை சேர்த்துட்டீங்க, பல கோடி கோடிய பணத்தை சேர்த்துட்டீங்க, இன்னும் பணம் வேணும், எங்கேருந்தோ பணம் வருது, அதனால் திட்டி நிற்கிறீங்க அப்படின்னு இணையதளத்தில் இவரை இப்போ நான் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் எல்லாரும் சேர்ந்து சில கருத்துக்கள் கொஞ்சம் தான் இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். இன்னும் நிறைய இருக்குது சொல்லணும்னா, நாள் ஃபுல்லாக பேசினே இருக்கலாம். இவரை கழுவி கழுவி அந்தளவு ஊற்றி வச்சுக்கிறாங்க சீமான். ஆனால் சீமான் அவர்கள் இது காதல ஏறுமா? ஏறாது. இப்படி தொடச்சுன்னு போடுவார், தொடச்சின்னு அவர் மானு போயிடுவார், அவ்வளோதான். அப்புறம் எதுக்கு சங்கத்தை நம்ம ஊதினு இருக்கணும்? காதல இருந்தாலும் ஊத வேண்டியதை ஊதிடணும். ஏன்னா எதிர்ப்பு தெரிவித்தாதான் யாருக்கும் வந்து ஒரு எச்சரிக்கை இது வரும். அந்த மாதிரி ரசிகர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து ரஜினி ரசிகர்கள் முன்னாடி கழுவி 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 ஊற்றி இனி இந்த மனுஷனிஸ்டே இந்தாலும் சேர்க்கக்கூடாதுன்னு விட்டாச்சு உங்களை சீமானை. இப்போ விஜய் ரசிகர்கிட்ட போய் மோதி இருக்கீங்க. விஜய் ரசிகர்களும் பாவம், அவங்க செவனேன்னு இருந்தாங்க அவங்க விஜய் ரசிகர்கள். கமல் ரசிகர்கள் அது கொஞ்சம் பேர் இருந்தாங்க, அவங்க நீங்கள் இது பண்ணி அவங்களும் வந்து உங்களை பற்றி எதுவுமே சொல்லலை. ஏன்னா கமல் ரசிகர் அந்தளவு இருக்காங்களா இல்லையான்னு தெரியல, ஏன்னா அவங்க கழுவி ஊற்றணும்ல, யாருமே ஊற்ற மாட்டுறாங்க, கம்மி பேர் தான் இருக்கிறாங்க பிள்ளை. இது சரி, ரஜினி ரசிகர்களுக்கு அடுத்து இப்போ விஜய் ரசிகர்களை பகச்சு நிற்கிறீங்க. கிடைக்கிற அந்த நாலு ஓட்டும் உங்களுக்கு சத்தியமாக கிடைக்காது அப்படின்னும் ரசிகர்கள் சொல்லின்னு வராங்க. மொத்தத்தில் முடிவாக சீமான் அவர்கள் மண் எடுத்து தான் தலையிலே, அவர் கையாலே மண் எடுத்து தான் தலையிலே கொட்டிக்கின்னு ஓ போகிறாரு. ஏற்கனவே எலெக்ஷனில் நின்று 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 நோட்டா கூட சண்டை போட்டு டெபாசிட்டை பறி கொடுத்தாலு, இந்த வாட்டி படு கேவலமாக தோக்கிறது உறுதின்னு எல்லா ரசிகர்களும் வச்சு இவரை அட்டகாசமாக செஞ்சின்னு வராங்க. அப்புறம் அவர் பட்ட பாடு அவ்வளவுதான், விடுங்க. சீமான் செருப்பு கட்டி நான் அடிப்பேன், சீமான் எழுதி வச்சுக்கோ, செருப்பு கட்டி நான் அடிப்பேன், அது மட்டும் தான் உனக்கு மிச்சம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.